ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபா. நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் சூப்பரான வீடுகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்குறது விழுப்புரம், சென்னை எல்லா ஏரியாவிலும் நம்ம பார்க்குறோம். இப்போ சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடு எங்கே இருக்குது, அதனோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். சரி, வாங்க அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கம்பநகரில் இருக்குது, அண்டு விழுப்புரம் கம்பநகரில் இருக்குது இந்த வீடு. அதாவது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்கிற ஏரியா தான், பெரிய பெரிய வீடுகள் இருக்கிற ஏரியாவில். கிழக்கு பாண்டி மெயின் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம நடந்து வந்துடலாம். அங்கேருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியும். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா 3 வீடு வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து கட்டியிருக்காங்க, நம்ம இன்ஜினியர் தான் கட்டியிருக்காரு. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த ஸ்டைலிஷாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, வித் கார் பார்க்கிங்கோட வந்து இருக்குது. இதில் வந்து பெரிய கேட் ஒன்று போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து 2BHK தான் எல்லாமே இந்த 3 வீடுமே. அண்ட் இதுக்கு இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பேசிக்கலாம். அண்ட் இப்போ வாங்க என்னுடைய வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கார் பார்க்கிங்கோடைய அகலம் பார்த்திங்கன்னா 12 அடி வரும். 12 அடி 12-20 அந்த ரேஞ்சில் வந்து வருது. ஸோ தாராளமாக நீங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள் இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் வைக்கிறதுக்கு, மரங்கள் வைக்கிறதுக்காக வந்து இங்கே இடம் விட்டுருக்காங்க, மண் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கேற வந்து ஸ்டைலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே டிசைனு. அதுக்கு அண்ணாடி எல்லாமே அந்த 3 வீடுகளுடைய டீட்டெயில் ஃபோட்டோஸ் வீடியோ. அது இதுக்கு வந்து இன்னும் ஸ்டீல் எதுவுமே வைக்கல, இனிமேல் தான் வைப்பாங்க, இப்போ தான் ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த வீட்டில் எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி வந்து இபி கனெக்ஷன் மட்டும்தான் வாங்கணும், அதுவும் வந்து சர்வீஸ் எடுத்துட்டாங்க. அங்கே பக்கத்தில் வந்து இருக்குது, அதை எடுத்து இங்கே வைக்கணும். அண்டு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க. இங்கே பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஸ்டெப்ஸும் பாருங்கள், முறைப்படி வந்து வாஸ்துப்படி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்டு இதை டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது இந்த ஹாலு. இந்த ஹாலோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் இருக்கும், 30x17 அந்த மாதிரி இருக்குது. மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்குமே வந்து பால் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பால் சீலிங்கும் பார்த்தாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறது. டிசைன் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து செம லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு எல்லா இடத்துக்குமே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து லைட் கனெக்ஷன், அந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் பார்க்கலாம். நம்ம ஜன்னல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, காற்றோட்டமாக இருக்கணுன்றதுக்காக. அந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இடமும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் சீலிங் வந்து சூப்பராக ஒரு லுக்கில் வந்து பண்ணியிருப்பாங்க, இதுவும் நல்லா இருக்குது. அண்டு இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது, இதுக்கு வந்து பெட்ரூம் மட்டும்தான். இதுக்கு வந்து சைடில் வந்து கபோர்ட்ஸ் வந்து ஐ மீன் கபோர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள், பெயிண்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடு பார்க்கும்போதே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த வீட்டோட சைஸே பார்த்தீங்கன்னா 20x72 லென்த்து. பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க, கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டைல்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. கிரைனைட் மட்டும் இன்னும் அந்த கல் மட்டும் போடலை, அது வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உடனே வந்து எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அங்கே காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூமோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 12x16 வரும், அது நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த ரூம், இந்த பெட்ரூமு. இதுக்கு வந்து பால் சீலிங் வந்து ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க, இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ இருக்குது. இதுக்கு நான் அந்த பாத்ரூமை நம்ம பார்க்கலாம்.
எல்லாத்துக்குமே வந்து பெயிண்டிங் பண்ணனா வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வீடு இதுக்கும் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து கபோர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்பில் வந்து உங்களுக்கு கபோர்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே கேட்டிங்கன்னா டோர் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து உள்ளே இருக்கிற அட்டாச்சு பாத்ரூமு. இதுக்கு டைல்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது டிசைனும். இந்த வீட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேயே பார்த்தா எது நல்லாயிருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று வெளியில் வச்சுருக்காங்க. அந்த டாய்லெட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இரும்பு கிரில் போட்டு கேட்டு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மழை டைமில் வந்து தண்ணி உள்ளே ஊற்றுற மாதிரி நீங்கள் வந்து அங்கே செடிகள் எல்லாம் வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்றத. இதுக்கு வந்து மூணு விண்டோ வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமில். அந்த பெட்ரூமுக்கும் அதே மாதிரி விண்டோஸ் இருக்குது. நான் சொன்னது இதுதான். இப்போ நீங்கள் வெளியில் இந்த டோரை தாண்டி வெளியில் போனதும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் மேலே சொன்ன இடம். இது மேலே வந்து இரும்பு கிரில் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஓப்பன் விண்டோவில் இரும்பு கிரில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு மழை பெஞ்சாலும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் காமன் பாத்ரூம் ஒன்று வெளியில். இதில் வந்து இந்த பாத்ரூமோடைய டைல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைல்ஸு. இதுக்கு வந்து நார்மல் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பரான ஒரு மாடலில் இருக்குது இந்த வீடு பார்க்குறதுக்கு. இந்த வீடு வந்து கம்ஃபர்டபுளாக எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு வீடுன்னு சொல்லலாம் நம்ம. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். செடிகள் வளர்க்குறதுக்கு நல்லா ஓப்பன் விண்டோ மாதிரி சூரிய வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கீழே எல்லாமே வந்து மழை தண்ணி போகிறதுக்கும் சைடில் எல்லாமே பைப் வசதி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டேப்போடைய பைப்பு. வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசஸாக தான் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடு பிடிக்கும். நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். இந்த வீட்டை வாங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்டிங் பண்ணுங்கள் முக்கியமாக. அண்டு இது மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸில் மேலேயும் வந்து ஒரு இரும்பு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நீங்களே பாருங்கள். எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து வீடுகள் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு. எதிர்க்கு ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கார் நிறுத்தினதுக்கு அப்புறம் டூ வீலர்ஸ்னு ஒரு ரெண்டு மூணு டூ வீலர்ஸ் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸுக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய இரும்பு கேட்டு ஒன்று மேலே இருக்குது, அது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. மேலே நீங்கள் வீடு கட்டுற மாதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பில்லர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வீடு கட்டி வந்து இதுக்கு மேலே ஒரு ரெண்டு வீடு கட்டி வாடகை தாராளமாக வரலாம். இந்த மூணு வீடுமே வந்து சூப்பரான ஒரு டிசைனில் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42 lakhs சொல்லியிருக்காங்க. இது ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீ கண்டிப்பாக வந்து பேசலாம். பேசினா கண்டிப்பாக வந்து ரேட் குறைப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து சூப்பரான வீடியோக்குள்ளன்னு வந்து சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து வீடு வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.